வணக்கம் பள்ளிகள். இதில் வந்து நாங்கள் இந்த கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்ட வினாத்தாளில் வந்து முதலாவது அமைப்பு கட்டுரை வினா செய்து நாங்கள் இது ரெண்டாவது அமைப்பு கட்டுரை வினா. ரெண்டாவது அமைப்பு கட்டுரை வினாவில் கேட்கப்பட்ட கேள்வி வந்து உயிர் சடப்பொருள்களில் அடங்கும் உயிர் மூலக்கூறுகள் மற்றும் விட்டமின்கள் என்பன சேதன சேர்வுகள் எனவும் கனி உப்புக்கள் அசேதன சேர்வு எனவும் அழைக்கப்படும். கனி உப்புக்கள் மட்டுமில்லை, நீரும் வந்து எங்களுக்கு அசேதன சேர்வுகள்லாம் நீரும் வந்து வரப்போகுது. அந்த வகையில் எங்களுக்கு முதலாவதாக கேட்கப்பட்ட வினா பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உயிர் சடப்பொருள்களாக்கும் உயிர் மூலக்கூறுகள், உயிரியல் மூலக்கூறுகள், நான்கு வகையான உயிரியல் மூலக்கூறுகள் பார்த்துருக்கிறோம். ஒன்று ஹாபோ ஹைதரேட்டு, கார்பன் ஹைதரசன் ஆக்சிஜனால் ஆக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது புரதம் பார்த்து நாங்கள், புரதம் வந்து கார்பன் ஹைதரசன் ஆக்சிஜன் ஹைதரசனால் ஆக்கப்பட்டிருக்கும். மூன்றாவது இலிப்பிட்டு பார்த்து நாங்கள், இலிப்பிட்டை பொறுத்தவரையில் இலிப்பிட்டம் வந்து கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனால் உருவாக்கப்பட்டிருக்கும். நான்காவது நியூக்ளிக் அமிலங்கள், நியூக்ளிக் அமிலங்களை பொறுத்தவரையில் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பொஸ்பரஸ் ஆகிய மூலகங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ இதில் முதலாவது கேள்வி உங்களை கேட்டு கிடக்கு, கார்போஹைட்ரேட் மற்றும் இலிப்பிட்டிற்கு காணப்படாததும் புரதத்தில் காணப்படுவதுமான மூலகம், அப்போ கார்போஹைட்ரேட்டு இலிப்பிட்டில் காணப்படாததும் புரதத்தில் காணப்படுவதுமான மூலகம் வந்து ஹைட்ரஜன். உயிரங்கிகளின் உடலில் சக்தி முதலாக முக்கியத்துவமுடைய உயிரியல் மூலக்கூறுகள் ரெண்டை குறிப்பிட சொல்லி கேட்டுக்கிறது. ரெண்டு வந்து உண்டு, ஹாபோஹைதரேட்டு மற்றது இலிப்பிட்டு. ஹாபோஹைதரேட்டும் இலிப்பிட்டும் வந்து சக்தி உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்கிறாங்கள். அதே நேரத்தில் இந்த ரெண்டாலையும் சக்தி உருவாக்க முடியாத சந்தர்ப்பங்களில் வந்து புரதத்தினூடாக சக்தி உற்பத்தி நடக்கும். அடுத்த மூன்றாவது வினாவை பாருங்க, எந்த மூலகத்தின் குறைபாட்டினால் தாவர இலைகளில் மஞ்சள் அல்லது கபில நிற புள்ளிகள் தோன்றும்? பொட்டாசியம். என்னது பொட்டாசியம். மனித உடலில் விட்டமின் கே குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய குறைபாட்டு அறிகுறி வந்து குருதி உறைதல் தாமதமானது. குருதி குருதி உறைதல் குருதி உறைதல் வந்து தாமதமாதல். இது வந்து விட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படக்கூடிய அறிகுறி ஒன்று. அடுத்த பி பகுதி கேள்வியை பாருங்க, ஒரு இலத்திர நுணுக்கு காட்டி தரவுகளின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட மாதிரி விலங்கு கலம், அவர்களே கேள்வியில் விலங்கு கலம் என்று தந்திருக்கணும். இப்போ விலங்கு கிளம்பி தெராட்டிக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி என்று சொன்னால், கலச்சுவர் காணப்படவில்லை, புன்வெற்றிடம் காணப்படவில்லை, பச்சை ஒரு மணிகள் காணப்படவில்லை. இப்போ இதில் ஏ வந்து எங்களுக்கு அகமுதலுறு சிறுவலையையும் பி வந்து கொள்கை சிக்கலையும் காட்டியிருக்குது. கொள்கை உடல் அல்லது கொள்கை சிக்கலை காட்டியிருக்கு. அகமுதலுறு சிறுவலை அகமுதலுறு சிறுவலையையும் கொள்கை சிக்கலையும் காட்டியிருக்குது. கலப்பிரிவின் போது முதலில் பிரிகையடையும் புண்ணங்கம் எவ்வெழுத்தாட் காட்டப்பட்டுள்ளது? இ என்ன இ என்ற எழுத்தால காட்டப்பட்டிருக்கு நிறமொத்த பிரிகை. அடுத்த டிஎன் எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள புண்ணங்கத்தின் தொழில் டி வந்து இளைய மணி, சக்தி உற்பத்தி. சக்தி உற்பத்தி தொழில் என்று கேட்டபடியால் நாங்கள் சக்தி உற்பத்தி என்று எழுதிவிட்டோம் என்றால் சரி. தாவர கலங்களில் காணக்கூடியதும் இங்கு காட்டப்பட்ட கலத்தில் காணப்படாததுமான புண்ணங்கம் ஒன்றை குறிப்பிடுக. தாவர கலத்தில் காணப்படக்கூடியதும் இந்த இதில் காட்டப்படாதும் கலச்சுவர் கொடுக்கலாம். கலச்சுவர் அல்லது பச்சையம், ரைட், பச்சைய ஒரு மணி, பச்சைய ஒரு மணி அல்லது பெரிய புண்வெற்றிடம், ரைட், பெரிய புண்வெற்றிடம் இருக்கு. அடுத்த வந்து அங்கிகளின் தொடர்ச்சியான நிலவுகைக்காக இனப்பெருக்கம், ரைட், இனப்பெருக்கம் பங்களிப்பு செய்யும் முறை. அதில் வந்து இதில் ஒரு ஒட்டுதலை காட்டியிருக்கணும். அதில் ஒட்டுதலில் வந்து மேலே ஏயை வந்து ஒட்டு முளை என்று சொல்லுவோம், பியை வந்து ஒட்டு கட்டை என்று சொல்லுவோம், என்ன ஒட்டுக்கிளை அல்லது ஒட்டு முளை, ஒட்டுக்கிளை முளை, பி வந்து ஒட்டு கட்டை காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஆ பொட்டு முறை காட்டப்பட்டிருக்கு. தாவர ஒட்டுதலுடன் தொடர்புடைய சந்தர்ப்பம் ஒன்று அருகே உருவிட் காட்டப்பட்டுள்ளது. இங்கு ஏ ஆனது ஒட்டு கட் ஒட்டு முளை எனவும்
பியானது ரைட் ஒட்டு முளை எனவும் பியானது ஒட்டு கட்டை எனவும் அழைக்கப்படும். இங்கே காட்டப்பட்டுள்ள ஒட்டுதல் முறை கிளை ஒட்டு அல்லது ஆப்பொட்டு சொல்லுவோம். ரைட், ஆப்பொட்டு முறை. இந்த இரண்டாவது வினாவை பாருங்கள். பிணப்பெருக்க தொகுதியின் ஒரு பகுதி உருவில் காட்டப்பட்டுள்ள இங்கு கருக்கட்டல் மற்றும் உட்பதித்தல் நடைபெறும் பகுதிகள். அப்ப இதிலேயே வந்து பலோப்பியன் குழாய், பி வந்து சூலகம் காட்டப்பட்டிருக்கு, இது வந்து கருப்பை காட்டப்பட்டிருக்கு. இப்ப கருக்கட்டல் நடக்கிற இடம் வந்து ஏல, பலோப்பியன் குழாயில உட்பதித்தல் நடக்கிற இடம் வந்து கருப்பை சுவர் சியில நடக்கும். பெண்களின் மாதவிடாய் வட்டத்தின் போது சூலகத்தின் மாற்றம் ஏற்படும் அவத்தை ஒன்றை குறிப்பிட்டு அவ்வவத்தையின் போது சூலகத்தால் சுரக்கப்படும் ஓம் ஒன்றை குறிப்பிடுக. அப்போ மாதவிடாய் அவத்தை என்ற ரெண்டு விதமான அவத்தைகள் இருக்கொண்டு புடைப்பவத்தை, ரைட், புடைப்பு அவத்தை, அடுத்தது இலியூற்றியல் அவத்தை, லியூற்றியல் அவத்தை. அப்போ இதை வந்து கபச்சுரப்பியால் வந்து என்ன நடக்கப்போகுது, கபச்சுரப்பியால் புடைப்பவத்தியில் வந்து எஃப்எஸ்ஹெச் ஹோமோன் சுரக்கப்போகுது. அந்த நேரத்தில் சூலகத்தால் வந்து ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் சுரக்கப்போகுது. அதே மாதிரி லியூட்ரியல் அவத்தை வந்து கபச்சுரப்பியால் எல்ஹெச் ஹோமோன் சுரக்கப்போகுது, சூலகத்தால் வந்து புரொஜெஸ்டரோன் ஹோமோன் சுரக்கப்போகுது. உங்களை கேட்டது என்னென்னு சொன்னால், பெண் மாதவிடாய் சக்கரத்தின் போது சூலகத்தின் மாற்றம் ஏற்படும் அவத்தை ஒன்றை குறிப்பிட்டு அவ் அவத்தையின் போது சூலகத்தால் சுரக்கப்படுற ஓமோனத்தான் கேட்டுக்கிறாங்க. இதில் கபச்சுரப்பியால் சுரக்கப்படுற ஓமோன கேட்கல, சூலகத்தால் சுரக்கப்படும் ஓமோன. இப்போ புடைப்பவத்தில் வந்து ஈஸ்ரஜன் ஓமோன், லியூட்ரிகல் அவத்தில் புரொஜெஸ்டரோன் ஓமோன் சுரக்கப்படும். இதான் வந்து எங்களுக்கு இதில் இரண்டாவது அமைப்பு கட்டுரை வினாவாக கேட்கப்பட்ட கேள்வி. பெண் இனப்பெருக்க தொகுதியில் கேட்டிருக்குது, தாவர இனப்பெருக்கத்துக்களை கேட்டிருக்குது, கலங்களுக்குள்ள கேட்டிருக்குது. கலங்களுக்குள்ள வார கேள்வி கட்டாய கேள்வியாக வருது. அதே மாதிரி 10ஆம் ஆண்டு 1ஆம் பாடத்துக்குள்ள இந்த வினா அமைந்து இருக்குது. ரைட், அடுத்ததாக நாங்கள் 3வது அமைப்பு கட்டுரை வினாவை இன்னொரு காணொலியில் பார்ப்போம். நன்றி.